ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னு வந்து பார்த்து, இதுவும் வந்து ஒரு முக்கியமான டாபிக். இதெல்லாம் நம்ம அடிப்படையாக வந்து நம்ம செய்யணும். இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. அது வந்து மெயின் அவேர்னஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப மெயினான விஷயம். இது காமன் திங் தான். இது நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலைனா இதனால் வந்து பெரிய பெரிய ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை என்னென்னு வந்து பார்த்து நம்ம வந்து ப்ரைவேட் பார்ட்டை வந்து எப்படி நம்ம ஹைஜீனிக்காக வச்சுக்கணுன்றதை பற்றி இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை பற்றி தான் இருக்கும்போது. இப்போ ஜென்ரலாக வந்து நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. இப்போ நீங்கள் மெயின்டைன் பண்ணலைன்னா இதனால் வந்து நீங்கள் இன்டர்கோஸ் பண்ணும்போது பேக்டீரியா எதனா இருந்தால் அது மூலிமா வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இதெல்லாம் நம்ம வந்து எப்படின்னா, நம்ம ஜென்ரலாக வந்து இதெல்லாம் வந்து க்ளீனிங் ப்ராசஸ்லாம் நம்ம வந்து ரெகுலராக வந்து நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கீங்களோ அவ்வளோ நல்லது. இப்போ ஏன்னா வந்து நம்ம ப்ரைவேட் பார்ட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வந்து பார்த்தா, இப்போ நீங்கள் கையில் எதனா இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ கையில் உங்களுக்கு வேறு வந்தால் கூட அது வந்து ஓப்பனில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோவா வந்து ஒன்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கூட என்ன ஆகும் வந்து பார்த்தா, பேக்டீரியா வைரஸ் எதனா இருந்தால் கூட அது வந்து போயிடும். இப்போ நீங்கள் இது வந்து இதெல்லாம் வந்து ப்ரைவேட் ஏரியாலாம் வந்து ஃபுல் டைம் வந்து க்ளோஸ்ட்டு தான் இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தா, இப்போ நீங்கள் ப்ரைவேட் இப்போ நீங்கள் ஓப்பனாக இருக்கிற இடத்துல உங்களுக்கு வேறு வந்தால் கூட அது ஒன்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா வந்து பார்த்தா போயிடும். ஆனால் இப்போ நீங்கள் ஒன்ஸ் வந்து இது மாதிரி ப்ரைவேட் ஏரியாலாம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலன்னு வந்து பார்த்தா அது மூலிமா வந்து பிரச்சனை தான் அதிகமாக வரும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் வெளியே வேறு வர்றதுக்கும் அது உள்ளே வந்து வேறு வருது, அப்படியே வந்து உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகணும் வந்து பார்த்தா, பேக்டீரியாவிலேருந்து எல்லாமே வைரஸ்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் நம்ம எதுவுமே நம்மளுக்கு வந்து இதெல்லாம் நம்ம நார்மல் திங்கு தான். இது நீங்கள் கண்டினியூஸாக வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு இதுவாக பொருள்படுத்தாத நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வந்து பார்த்தா இது மூலிமா வந்து ப்ராப்ளம் தான் வரும். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இன்டர்கோஸ் பண்ணும்போது என்ன ஆகணும் வந்து பார்த்தா, இப்போ ஒருத்தருக்கு யாருக்குன்னா ஒருத்தருக்கு வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் அதனால் வந்து ஏன்னா சஃபர் பண்ண போகிறது ரெண்டு பேருமே தான். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ப்ரைவேட் ஏரியா எவ்வளோ வந்து க்ளீனாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. இது நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜென்ரல் நம்ம நார்மலாக வந்து குளிக்க போகும்போது வந்து டெய்லியும் வந்து இதை நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தாலே போதும். அதை நம்ம கரெக்டாக வந்து நீங்கள் ஹைஜீனிக்காக நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டாலே இதனால் வந்து எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு வந்து பார்த்தா, ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அழுக்கு வந்து ஜாஸ்தி சேரக்கூடிய இடமே வந்து அதுதான். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறது, மூஞ்சிக்கு ஃபேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க, அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது இது வந்து வெளியே எக்ஸ்போஸ் ஆகிற ஏரியாவாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ நீங்கள் உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன ஆகணும் வந்து பார்த்தா, ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். இப்போ நீங்கள் அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஃபுல்லாக கவரிங்லேயே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நிறைய வந்து அழுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே வரும். இது வந்து ஒரு ஒன்று இல்லை, ஒரு காமன் திங்கு தான். இதை நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு வந்து அதனால் வந்து எதுவுமே தெரியறதில்லை நம்மளுக்கு. இதை நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டிங்கன்னா இது மூலமா வந்து ப்ராப்ளம் வந்து அதிகமாக தான் வரும். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்றுமே வந்து உங்களுக்கு வந்து தெரியாது, போக போக வந்து தான் அப்புறம் வந்து இந்த சின்ன விஷயத்துக்கு இதனால தான் வந்து ப்ராப்ளம் வருதான்னு கூட உங்களுக்கு வந்து அதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தா, ஃபஸ்ட்டு மேஜராக தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ அளவுக்கு நீங்கள் ஹைஜீனிக்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து நல்லது. அதில் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம எவ்வளோ ஹைஜீனிக்காக நம்ம மெயின்டைன் பண்ணணும், அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வந்து பார்த்தாலும் எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. இது நீங்கள் ப்ரொடெக்ஷன் வந்து இது நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலை, ஹைஜீனிக்காக இல்லைன்னு வந்து பார்த்தா அது மூலமா வந்து வைரஸ் ஃபஸ்ட்டு வந்து பேக்டீரியா வரும். இப்போ அந்த பேக்டீரியா இருக்கும்போது வந்து பார்த்தா சின்னதாக இருந்தால் உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து முதல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நீங்கள் டியூரிங் வந்து இப்போ நீங்கள் இன்டர்கோஸ் பண்ணும்போது என்ன ஆகணும் வந்து பார்த்தா, இப்போ பார்ட்னர் கூட இதுவாகும் போது வந்து இப்போ யாருனா ஒருத்தருக்கு இப்போ இன்கேஸ் வந்து நம்மளுக்கு எதனா ஒரு இப்போ மேலுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னு வந்து பார்த்தா, இப்போ நீங்கள் இது பண்ணும்போது வந்து என்ன ஆகணும் வந்து பார்த்தா, இது வந்து ரெண்டு பேருமே இதனால் வந்து அஃபெக்ட் ஆகுறீங்க. இப்போ டியூரிங் இன்டர்கோஸ் பண்ணும்போது அந்த பேக்டீரியா வந்து உள்ளே போயிடுச்சுன்னு வந்து பார்த்தா அது மூலிமா வந்து ப்ராப்ளம் வரும். இது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லோரும் வந்து எவ்வளோ மெயின்டைன் வந்து இது எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. இது வந்து ரெண்டு பேருக்குமே தான் நம்ம சொல்கிறோம், மேலுக்கும் ஃபீமேலுக்கு தான் வந்து நம்ம சொல்கிறது. ரெண்டு பேருமே நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஹைஜீனிக்காக இருக்கீங்களோ இதிலேருந்து இந்த பிரச்சனைலாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து வெளியே வர முடியும். இது முடிஞ்ச அளவுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரெகுலராக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். எப்படி நம்ம மூஞ்சிக்கு சோப் போடுறோமோ, எப்படி நம்ம ப்ரஷ் பண்ணுறோமோ டெய்லி அது மாதிரி வந்து நீங்கள் இதுக்கும் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம எடுத்து டெய்லி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா இந்த பிரச்சனையே நம்மளுக்கு வந்து வராது. இது முடிஞ்ச அளவுக்கு வந்து இதெல்லாம் சின்ன பிரச்சனை தான். இது முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு தான் இது முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் டெய்லி எவ்வளோ ஹைஜீனிக்காக நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஹெல்த்துக்கும் வந்து நல்லது. இது மாதிரி நீங்கள் இன்டர்கோஸ் பண்ணும்போது வந்து பார்த்தா உங்கள் பார்ட்னரும் இதனால் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து 6 வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.